சார், நேத்து வந்து உதயநிதி ஸ்டாலின் அழகிரி சந்திப்பு நடந்திருக்கு. உதயநிதி போய் ஆசி வாங்கினதுக்காக மட்டுமே அழகிரி அரசியலுக்குள் வந்து விடுவார், அவர் மீண்டும் தன்னுடைய தென் மாவட்டத்தில் தன்னுடைய அதிகாரத்தை வந்து பரவலாக்குவார் அப்படின்னு எதிர்பார்த்தா வாய்ப்பு இல்லைன்னா அழகிரியை கட்சியில் சேர்த்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? மீண்டும் வந்து தென் மாவட்டங்களில் எம்எல்ஏக்கள் எம்பிக்களுக்கு இடம் கொடுங்கள், தனக்கு வேண்டியதை செய்ய வேண்டும் என்று அழகிரி செயல்பட்டால் அது வந்து முதல்ல வந்து ஸ்டாலின் தவிர்க்கணும் நினைக்கிறேன். வெட்டப்பட்டதை திரும்ப துளிர வைக்க வேண்டாம்னு ஸ்டாலின் நினைக்கிறாரு. நிச்சயமா துளிராது, அது வாய்ப்பே இல்லை. ஈரோடு கிழக்கு தொகுதி வந்து காலியானதாக அறிவிச்சிருக்காங்க. ஸோ அதில் வந்து பாஜக தலைவர் அண்ணாமலை வந்து போட்டியிடலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு பேச்சுகள் அரசியலரங்கில் இருக்குது. இல்லை, எனக்கு தெரிஞ்சு அவர் நிற்க மாட்டார்னு நினைக்கிறேன். அவருடைய மதிப்பிடலாம் அது என்னென்னா, ஒரு எம்பியில் நின்று சென்ட்ரல் மினிஸ்டர் ஆகும். இங்கே நின்று சட்டப்பேரவை முதலமைச்சர் அதெல்லாம் அவரோட கிடையாது. எப்படி இங்கே என்ன ஆகும் போகிறார், எம்எல்ஏ தான் ஆக முடியும், அமைச்சராக முடியுமா? வாய்ப்பு இல்லை. ஆனால் மத்தியில் அமைச்சராக வாய்ப்பு, எம்பியானால் மத்தியில் அமைச்சராகலாம். அதுக்கு முருகன் வந்து இணையமைச்சர் தான், ஒரு கேபினெட் அமைச்சர் ஆக வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். சட்டப்பேரவை நிகழ்வில் எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸும் பக்கத்தில் பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. ஆளுநர் மாளிகையில் நடந்த தேநீர் விருந்தில் எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸும் ஒரே டேபிளில் உட்காந்துருக்காங்க. ஸோ இது ஏதோ ரெண்டு பேரும் இணையறதுக்கான சமிக்கை மாதிரியெல்லாம் இதை தெரியுது, அது எப்படி எடுத்துக்கிறது? கவர்னர் தேநீர் விருந்தை பொங்கல் விருந்தை புறக்கணித்திருந்தால் எடப்பாடி வந்து இன்னும் ஒரு படி உயர்ந்திருப்பார் மக்கள் மனதில். அந்த இடத்துல கூட நீங்கள் உங்கள் தனித்தன்மை காட்ட முடியலையே, உங்களால் உங்கள் மேலே தான் தப்பு. நீங்கள் துணிஞ்சு அந்த இடத்த புறக்கணிச்சிருக்கணும். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலுக்காக தான் கொஞ்சம் ஓபிஎஸோட நெருங்கி வராரு எடப்பாடின்ற ஒரு வாதம் வைக்கப்படுது. எந்த பதவி கொடுத்தாலும் எடப்பாடி கேட்கல, நிச்சயமாக எடப்பாடி தெளிவாக இருப்பார். மீண்டும் இவர்களை இணைவதற்கு 100% வாய்ப்பு இல்லை. ஒன்இண்டியா அரசியல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சியில் நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு குபேந்திரன் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் போகலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், நேற்று வந்து உதயநிதி ஸ்டாலின் அழகிரி சந்திப்பு நடந்திருக்கு, அதுதான் இப்போ மிக சென்சேஷனலாக இருக்குது. எதுக்கு அவர் சந்தித்தார்? மதுரை போயிட்டா அவர் ஜல்லிக்கட்டு தொடக்கிறதுக்கு போனதுக்கே அழகிரியை போய் பார்க்கணும், அழகிரி அன்பாக ரிசீவ் பண்ணுறாரு, அவ்வளோ இதாக பார்க்குறாரு. இது வந்து தம்பி பையன் வந்தான் அவனை நான் வந்து இது பண்ணேன் அப்படின்னு எடுத்துக்கணுமா? இது வந்து எப்படி எடுத்துக்கிறது இந்த சந்திப்பை? எனக்கு தெரிந்து இந்த சந்திப்பில் பெரிய விசேஷமான ஒரு செய்தி இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா 2011 அந்த தேர்தல் திமுக தோற்ற பிறகு அழகிரியுடைய அரசியல் வந்து படிப்படியாக குறைந்து கொண்டே வந்தது. 2014 அந்த ஆட்சி முடியுது, காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி முடியும் போது அதன் பிறகு கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷமாக அவர் வந்து ஆக்டிவ் பாலிட்டிக்ஸில் இல்லை. அதனால் வந்து மீண்டும் அழகிரி அரசியலுக்கு வருவாரா அந்த எண்ணத்தில் நீங்கள் கேள்வி கேட்டிருந்தீங்கன்னா அதுக்கு பதில், நேரடியான பதில் இல்லை. திமுகவில் வருவாரா? திமுகவிற்குள்ளே கூட வரமாட்டார்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் தனக்கு இப்போ அவர் வயசு வந்து 72, இந்த ஜனவரி 30 வந்து 72. ஸோ கிட்டத்தட்ட அவர் வந்து இதுக்கு மேலே ஆக்டிவ் பாலிடிக்ஸ் வந்து வரத்துக்கு விரும்ப மாட்டார்னு நினைக்கிறேன். வருவதற்கான வாய்ப்பும் குறைவு. அதற்கு பதிலாக தன்னுடைய மகனுக்கு ஒன்றா அவர் ஒன்றா ஒரு இடம் கேட்கலாம், அதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா துரை தயாநிதி வந்து கிட்டத்தட்ட உதயநிதியோடு இணைந்து செயல்படுகிறார், பல்வேறு இடங்களுக்கு ஒன்றா வராங்க. பதவியேற்பு விழாக்கு வந்தார், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க கால்பந்து விளையாட்டுக்கெல்லாம் ஒன்றா போய் எல்லாமே போயிருக்காங்க. அழகிரி கலந்துக்க வேண்டிய இடத்துல எல்லா இடத்துலையுமே துரை தயாநிதி தான் கலந்துக்கிறார். இன்னும் ஒரு படி மேலே சொன்னால் அவருடைய ரெட் ஜெயின் மூவிஸ், ஏன்னா அவர் வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, அமைச்சரான பிறகு படம் நடிக்கக்கூடாது, படம் விநியோகம் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. இந்த இரண்டு கட்டளைகளையும் உதயநிதி எப்படி எடுத்துக்க போகிறாரு, எப்படி செயல்படுத்துவார்னு பார்க்கும்போது இந்த அந்த ரெட் ஜெயின் மூவிஸை கிட்டத்தட்ட இவர் கிருத்திகா உதயநிதி நடத்தலாம் அல்லது துரை தயாநிதி நடத்தலாம், அவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் குடும்பம் ஒன்றா இருக்கிறதுல ஒரு தப்பு இல்லை. ஸோ அந்த வகையில் தான் நான் பார்க்குறேன். ஏதோ ஒரு பெரியப்பா ஒரு உறவு, தன்னுடைய தந்தைக்கும் பெரியப்பாவுக்கும் இருக்கிற மோதல் அதெல்லாம் கடந்து பார்த்தது ஒரு நல்ல விஷயமா பார்க்குறேன். இல்லை சார், இப்போது அழகிரி 72 ஆக்டிவ் பாலிடிக்ஸில் இருக்க மாட்டார்ன்ற தாண்டி அழகிரிக்குன்னு ஒரு இன்ஃப்ளூயன்ஸல் இருக்குல்ல தென் மாவட்டங்களில். இப்போவும் அழகிரிக்குன்னு மதுரையில் இருக்கிற இன்ஃப்ளூயன்ஸ் ஆகட்டும், தென் மாவட்டங்களில் ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குல்ல. இப்போது உதயநிதி ஸ்டாலின் போய் அழகிரியை இப்போ சந்தித்து வாழ்த்து பெற வேண்டிய தேவை எங்கே வருது? இல்லை, அதனால் உங்களுடைய கேள்வி அரசியல் அழகிரி வந்து என்ட்ரி அப்படின்னு ஒரு பரபரப்பு செய்திக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் சொல்லிட்டேன்,
இன்னொரு முறை அதை செய்ய மாட்டார்னு விரும்புகிறேன். ஏன்னா அந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ்டு பர்சன் நானே அப்படின்னு தான் இருந்தார். அதாவது முதலமைச்சர் ஸ்டாலினுக்கும் அவர் மூக்க அழகிரிக்கு இருக்கிற அந்த யுத்தமே என்னென்னா, அடுத்து வந்து ஸ்டாலின் தலைவராவது வந்து அவர் ஏற்புடையது அல்ல, அந்த கோணத்தில் இருந்தார் அழகிரி. அதை மறுக்கவே முடியாது. கடுமையான வார்த்தைகள்லாம் வேறு சொல்லி அது கலைஞருக்கு வந்து ரேட்டால் பதில் சொல்லி அறிக்கை விட்டு நீக்கப்பட்டு, அதுக்கப்புறம் தேர்தலுக்கு முன்னாடி கூட யாரெல்லாம் சிஎம் ஆக முடியாது பொறுத்திருந்து பாருங்கள் அப்படின்ட்டுலாம் போனார். ஆனால் நான் அது இதுக்கு பிறகு அவருக்கு வந்து ஒரு கூலிங் பீரியட் தேவைப்பட்டிருக்கலாம், அவர் கடந்த காலத்தை நினைத்து பார்த்துருக்கலாம். இல்லை, நேற்று அந்த செய்தியாளர் சந்திப்பில் கூட திமுக இணைய வாய்ப்பு இருக்கா அப்படின்னு உதயநிதி அவர் வாய்ப்பு இருக்கும்போது அழகிரி வந்து அதை அவரு தான் முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறார். இல்லை, நான் கட்சியில் இதுக்கு மேலே எங்கள் கட்சியில் வரேன் அப்படின்னு அவரை ரெஃப்யூஸ் பண்ணல. ஸோ அவர் வந்து திமுகவில் இணைஞ்சு பணியாற்றுறதுக்கு தயாராக தான் இருக்கார் மாதிரி தெரியுது. தயாராக தான் சொன்னேன். அவர் என்ன முடிவு எடுக்க போகிறார், திமுக தலைமை முடிவெடுக்கு என்ன முடிவு எடுக்க போகிறது, இல்லை முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து ஒரு மீண்டும் அண்ணனை சேர்த்து கொள்ளலாம் இப்படிலாம் எந்த விஷயம் பேசினாலும் ஒரு விஷயத்தில் தெளிவாக இருப்பார்னு நினைக்கிறேன் முதலமைச்சர் ஸ்டாலின். ஏற்கனவே அவர் வந்து பதவியில் இருக்கும் தலைவராக வருவதற்கு முன்பாகவே அந்த செயல் தலைவர் பதவி தரக்கூடாது என்று கோஷம் போட்டவர். அவங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு சின்ன ஒரு நெருடல் இல்லை உரசல் வந்து எதிர்காலத்தில் வராதுன்னு நம்ம சொல்ல முடியாது. அதனால் வந்து ஒதுங்கி இருப்பார்னு நினைக்கிறேன். அரசியலில் ஒதுங்கிட்டு தன்னுடைய மகனுக்கு வேணால் ஏதாவது கேட்டு வாங்கிக்கலாம், அதுதானே தவிர எனக்கு தெரிந்து மீண்டும் வந்து தென் மாவட்டங்கள் எம்எல்ஏக்கள் எம்பிக்களுக்கு இடம் கொடுங்கள், தனக்கு வேண்டியதை செய்ய வேண்டும் என்று அழகிரி செயல்பட்டால் அது வந்து முதல்லே வந்து ஸ்டாலின் தவிர்த்துவார் நினைக்கிறேன். அப்போது இந்த உதயநிதி அழகிரி சந்திப்பை ஸ்டாலின் விரும்பலைன்னு சொல்கிறீங்களா? இல்லை இல்லை, விரும்பாமல் சொல்லாமலாம் போயிருக்க மாட்டார். அதாவது ஒரு கட்டத்தில் இப்போ திமுகவில் யார் தலைவர், ஸ்டாலின் யார் வாரிசு, கலைஞருடைய வாரிசு யார், ஸ்டாலின், முடிவாகி போச்சு. இந்த முடிவுக்கு பிறகு திரும்ப போய் அதில் ஒன்றுமே இல்லை, என்ன ஒன்று பிரிந்திருந்தார்கள் என்ற ஒரு அந்த ஒற்றை வரி செய்தி கடந்து இப்போ சேர்ந்திருக்கிறார்கள், அவ்வளோதான். ஆனால் அதற்காக மட்டுமே உதயநிதி போய் ஆசி வாங்கினதுக்காக மட்டுமே அழகிரி அரசியலுக்குள் வந்து விடுவார், அவர் மீண்டும் தன்னுடைய தென் மாவட்டங்கள் தன்னுடைய அதிகாரத்தை வந்து பரவலாக்குவார் அப்படின்னு எதிர்பார்த்தா வாய்ப்பு இல்லைன்னு தான் சொல்கிறேன். இல்லை சார், ஒருவேளை அவரை திரும்பவும் உதயநிதி அவர் இது பண்ணுறாரு, அவர் நான் அவர் முடிவு பண்ணணும்னு ஸ்டாலின் கிட்ட பால தள்ளுறாரு, ஸ்டாலின் வந்து அழகிரியை கட்சியில் சேர்த்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஸ்டாலின் தான் தலைவர், அவர் தான் இன்ஃப்ளூயன்ஸர், அவர் தான் தமிழ்நாடு ஃபுல்லாக கட்சி வழி நடத்த போகிறார். ஆனால் அழகிரியை கட்சியில் சேர்த்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? எனக்கு தெரிந்து அது நடக்காதுன்னு நினைக்கிறேன். அதான் சொல்கிறேனே, அவருக்கு இப்போ 72 வயசில் ஆக்டிவ் பாலிடிக்ஸ் பண்ண முடியுமா? மீண்டும் ஒரு அதிகார மையமாக எம்எல்ஏக்கள் எம்பிக்களை அழைத்து ஒரு மீட்டிங் போடுவது, இல்லை நான் சொல்கிறவங்களுக்கு சீட்டு கொடுங்கன்னு சொல்கிறது, அது ஏற்கனவே தான் கட் பண்ணிட்டார், டோட்டலாக வெட்டியாச்சு. அந்த மாதிரி நீங்கள் இருக்கக்கூடாது என்பதுன்னு இவருடைய கணக்கு, தம்பியோட கணக்கு என்ன, அண்ணன் வரக்கூடாது, யாராவது ஒருத்தர் தான் இருக்க முடியும். வெட்டப்பட்டதை திரும்ப துளிர வைக்க வேண்டாம்னு ஸ்டாலின் நினைக்கிறாரு. நிச்சயமாக துளிராது, அது வாய்ப்பே இல்லை. நம்ம எத்தனை முறை மாற்றி மாற்றி கேள்வி கேட்டாலும் ஒரு பதில் தான் இருக்குது என்கிட்ட, என்னென்னா துரைதயாநிதிக்கு எதிர்காலத்தில் வாய்ப்பு இருக்கலாம். அது வந்து எப்படின்னா, அவரும் உணர்ந்து கொண்டு இந்த மாதிரி வந்து சகோதர சண்டை போட்டால் யாருக்கு நட்டம் என்பதை உணர்ந்து அவர் வந்து அவருக்கான இடத்தை வந்து அடைந்து கொள்ளலாம். அது ஒன்றும் தவறு இருக்கிற மாதிரி தெரியல. இப்போது உதயநிதி அமைச்சராக பதவியேற்றதுக்கப்புறம் இந்த அழகிரியை போய் பார்க்குறது, மற்ற தலைவர்கள்லாம் ஒரு மாதிரி இன்க்ளூசிவாக இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் இருக்கே, அது சரிதானா சார்? நல்லதானே. நீங்கள் அவருக்கு வந்து அரசியல் அனுபவம் இருக்கிறதா, மற்றபடி எப்படி ரொம்ப முக்கியமான ஒரு நகர்வு அழகிரி சந்திச்சது அப்படின்லாம் பேசுகிறாங்களே, அது எப்படி சார் எடுத்துக்கிறது? அதான் சொல்கிறேன், நீங்கள் மதுரைக்கு போகிறாரு, பெரிய பாக்கிட்ட ஆசி வாங்குறாரு, இதில் வந்து இதில் நாளைக்கு எப்படி யார் யார் எப்படி மாறுவார்கள், என்னென்ன இடங்களை பெறுவார்கள், நம்ம வந்து ஜோதிட மாதிரி சொல்ல முடியாது. இவருக்கு இந்த பதவி கிடைக்கும், இவர் இப்படி திரும்ப தென்மண்டல அமைப்பு செயலாளராக வருவார், மீண்டும் அழகிரிக்கு ஒரு எம்பி சீட்டு கிடைக்கும், இதெல்லாம் வந்து நம்ம கற்பனையில் என்ன வேணால் கேட்கலாம், என்ன வேணால் பதில் சொல்லிக்கலாம். ஆனால் எனக்கு தெரிந்தவரை அவங்க பையனுக்கு தான், பையனுக்கு தான் வாய்ப்பு இருக்க முடியும். அது கூட வந்து எப்படி டீல் செய்வார்னா, திரும்பவும் ஒரு அரசியல் போட்டியாக உருவெடுக்க வேண்டாம், நமக்குள் ஒரு குடும்ப சண்டை பிரிவினை சண்டை மாதிரி ஏற்படுத்த வேண்டாம் என்று நினைத்தால் சினிமா கம்பெனியை மட்டும் துரைதயநிதி பார்த்துக்கிட்டு அரசியல பார்த்துக்கலான்ற மாதிரி முடிவு எடுக்கலாம். ஸோ அப்போ அதுதான் இப்போ இதனுடைய பின்னணி எதுவும் இல்லை, ஒரு தம்பி பையன் வந்து பார்த்தா நான் வாழ்த்து சொன்னேன், அவ்வளோதான். அந்த பாயிண்ட்டோட அதை நிறுத்திக்கிறது தான் சரியா. உதயநிதி அழகிரி அவர்களை சந்தித்தது வெரி டிப்ளமேட்டிக் மூவ், அவ்வளோதான், டிப்ளமேட்டிக் மூவ். ஓகே, நான் வந்து முக ஸ்டாலினுடைய மகன், உங்களுக்கும் அவருக்கும் போட்டி இருந்தது, அவர் முதலமைச்சர் ஆகிட்டாரு, நான் அமைச்சர் ஆகிட்டேன், இருந்தாலும் ஏன்னா அழகிரியா சொல்கிறாரு எனக்கு ரொம்ப சந்தோஷம், என் தம்பி முதலமைச்சர் ஆகிட்டார், தம்பி பையன் அமைச்சர் ஆகிட்டான், இதை விட எனக்கு என்ன பெரிய சந்தோஷம் வேணும்னு கேட்குறாரு. அதெல்லாம் இன்னும் ஒன்றா சொல்லிக்கலாம். அதாவது
பங்காளி சண்டை வந்து பெரும் கடைசி வரைக்கும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறது ஒன்று, ஒரு கட்டத்தில் இணையிறதுன்னு ஒன்று இருக்குது. பட் எதாவது என்ன இருந்தாலும் உதயநிதி பண்ணுற டிப்ளமேட்டிக் மூவ் இருக்குல்ல, நான் வந்து எல்லோரும் அரவணைச்சிட்டு போகிறேன், நீங்கள் வந்து அவங்க பையனை கூப்பிட்டு போ ஆகாதவர்னா நிகழ்ச்சிக்கு வந்திருக்க மாட்டார் கண்டிப்பாக. ஸோ அவங்களுக்குள்ள அடுத்த தலைமுறைகளுக்குடைய ஒரு ஒரு இணக்கம் இருக்கிறது. உதயநிதி வந்து மூக்க தமிழர் சமூக அருள்நிதியோடு இணக்கமாக இருக்கிறார். ஸோ பெரிய அடிச்சுக்கோங்க, நாங்கள் சின்ன பசங்க, நாங்கள் எங்க நெக்ஸ்ட் லெவலில் நாங்களாம் ஒன்றா இருக்கிற மாதிரி ஒரு பால் வச்சுக்கலாம், ஒரு கொள்கை வச்சுக்கலாம். ஏன்னா அது என்னென்னா அதை வளர்த்து கொண்டு போக வேண்டாம் என்று எடுத்த முடிவு தான் நல்ல முடிவுன்னு சொல்கிறேன். சரி, இப்போது ஈரோடு கிழக்கு தொகுதி வந்து காலியானதாக அறிவிச்சிருக்காங்க. ஸோ அதில் வந்து பாஜக தலைவர் அண்ணாமலை வந்து போட்டியிடலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு பேச்சுகள் அரசியலரங்கில் இருக்குது, அது எந்த அளவுக்கு சரின்னு நினைக்கிறீங்க? வாய்ப்பு இருக்கா அதுக்கு? இல்லை, எனக்கு தெரிஞ்சு அவர் நிற்க மாட்டார்னு நினைக்கிறேன், அவருக்கான அது அங்கே இடமா இல்லை. சார், அவர் நின்னால் அந்த தொகுதி ஸ்டார் கேண்டிடேட், அவர் அங்கே நின்று சான்சஸ் இருக்குல்ல நிறையா. அந்த கொங்கு மண்டலத்தில் பாஜக ஒர்க் பண்ணிருக்காங்க, கோவை அந்த ஈரோடு ஒட்டின பகுதிகள் எல்லாத்தையும், அவருக்கு அங்கே நின்னா சான்சஸ் இருக்குல்ல, அப்புறம் அவரை தவிர்க்கணும். இல்லை, அவர் நிற்கக்கூடாதுன்னு நான் சொல்லேன், நிற்க மாட்டார்னு என்னுடைய கருத்து சொல்கிறேன். ஓகே, அதாவது அந்த இடம் வந்து ஏற்கனவே அதிமுக தமாக கூட்டணியில் வந்து வேட்பாளராக யுவராஜ் என்பவர் நின்றுருக்கார். அந்த கண்டிப்பாக வந்து வாசனுடைய நல்ல வாசன் வந்து இன்னும் எடப்பாடியோட குட் புக்ஸில் இருக்கார். ஸோ அதனால் கண்டிப்பாக தமாக்கு கொடுக்கலாம். ஒருவேளை ஒருவேளை ஓபிஎஸ் வந்து முரண்டு பிடிப்பதாக நினைத்து கொண்டு நானும் ஒரு கேண்டிடேட் போடுறேன்னு போய் சின்னத்தை கேட்டார்னா சின்ன முடங்கும். இந்த ஈரோடு கிழக்கில் கட்ட யாருக்கும் கிடைக்காம சின்ன முடங்கிடும். அது நான் இன்னும் கொஞ்சம் இந்த உள்கட்சி உட்பூசல் வந்து பெருசாக வெடிக்கும், இது ஒன்று நடக்கும். பாஜக விரும்பினால், பாஜக விரும்புதுன்னு வச்சுங்களா, எடப்பாடி விட்டு கொடுத்தாலும் ஓபிஎஸ் விட்டு கொடுத்துருவார். ஓபிஎஸ் வந்து இன்னும் வலிந்து வலிந்து வந்து ஆதரிப்பார். அதனால் வந்து அப்படியே பாஜகவுக்கு அந்த இடம் கொடுக்கப்பட்டால், பாஜக தலைமை கேட்டு அந்த இடம் கொடுக்கப்பட்டால் அண்ணாமலை இருக்க மாட்டார் என்பது தான் என்னுடைய கருத்து. அவருடைய மதிப்பிடலாம் என்னென்னா, ஒரு எம்பியில் நின்று சென்ட்ரல் மினிஸ்டர் ஆகணும், இங்கே நின்று சட்டப்பேரவை முதலமைச்சர், அதெல்லாம் அவரோட கிடையாது. எப்படி இங்கே என்ன ஆக போகிறார், எம்எல்ஏ தான் ஆக முடியும், அமைச்சராக முடியுமா? வாய்ப்பு இல்லை. ஆனால் மத்தியில் அமைச்சராக வாய்ப்பு, எம்பியானா மத்தியில் அமைச்சராகலாம். அதுக்கு முருகன் வந்து இணையமைச்சர் தான், இவர் கேபினெட் அமைச்சராக வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். ஸோ கண்டிப்பாக அவருக்கு வந்து எம்பி, மத்திய அமைச்சர், அதுவும் கேபினெட் அமைச்சர், இதுதான் என்னுடைய எனக்கு தெரியும், எனக்கு நான் பார்க்குற பார்வை. ஏன்னா அவர் அங்கே இருந்து கொண்டு இன்னும் விதவிதமான டிசைனில் செயல்படலாம். பட் இங்கே எம்எல்ஏனா எம்எல்ஏ மட்டும்தான், அதனால் ஒரு பெரிய வலிமை இருப்பதாக நான் தெரியல. ரெண்டாவது அங்கே நின்று தோத்துட்டார்னு வச்சிங்களேன், பெரிய அசிங்கமாயிடுவார். ஸோ அந்த ரிஸ்க் அண்ணாமலை எடுக்க மாட்டாங்க, எடுக்க மாட்டாருன்னு சொல்ல. சார், இப்போது அங்கே ஈரோடு கிழக்கில் அதிமுக என்ன பண்ணுவாங்க? ஏன்னா இப்போ வந்து ஓபிஎஸ் இபிஎஸ் ரெண்டு பேரும் மோதல் இருக்குது, இவர் ரெண்டு பேரும் சின்ன கேட்டால் சின்ன முடங்கம், திரும்ப இங்கே போட்டியிட முடியாது, ஓபிஎஸ்ஸால் தான் போட்டியிடலன்னு இபிஎஸ் ஒரு கார்டு கிளைம் பண்ணுவார், இந்த மாதிரி நிறைய தமாக்காக்கு கொடுக்கணுனாலும் ரெண்டு பேரும் கையெழுத்து போடணும், இந்த மாதிரி நிறைய சிக்கல் இருக்குது. இதில் அதிமுக என்ன பண்ணுவாங்க? இல்லை, தமாக வேட்பாளர் நிற்பதற்கு ரெண்டு பேர் கையெழுத்து போட தேவையில்லை. எடப்பாடி ஆதரவு அளித்த போதும், தமாக வேட்பாளர் அதிமுக ஆதரிக்கும் என்று ஒரு அறிக்கை விட்டு விட்டால். இல்லை, எடப்பாடி தேர்தல் ஆணையத்தில் ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர், தமாக வேட்பாளருக்கு என்ன, ஓ தமாக தனியாக நின்று அதிமுக ஆதரவு, எடப்பாடி அறிவிச்சான்னு வச்சுங்களேன், ஓபிஎஸ் தான் முடிவு எடுக்கணும். அந்த வேட்பாளர் எடப்பாடி ஆதரித்த அந்த வேட்பாளரை நான் ஆதரிக்க வேண்டுமா வேண்டாமா அப்படின்ற முடிவு ஓபிஎஸ் எடுத்து தனி கேண்டிடேட் போடுறேன்னு போய் நின்று சின்னம் கேட்டார்னா எடப்பாடி கொடுக்க வேணான்னு சொல்லுவார், இவர் கேட்பார், அப்போ சின்ன முடங்குன்னு சொல்ல வரேன். மற்றபடி எனக்கு தெரிஞ்சு எடப்பாடி வந்து உண்மையிலே ஒரு கேண்டிடேட் போட்டு இந்த நேரத்தில் ஒரு சிக்கல் உண்டாக்க மாட்டார்னு நினைக்கிறேன். ஸோ தமாக்கு கொடுத்துறது, அவர் அதிமுக போட்டியிடுறத எடப்பாடி விரும்ப மாட்டார், விரும்ப மாட்டார் நினைக்கிறேன். ஏன்னா தமாக கொடுத்தா சேஃப்ன்னு, இடைத்தேர்தலில் ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கும், இது எழுதப்படாத விதி, இருக்கிற சாமதான தண்ட பேதத்தை மீறி ஆளுங்கட்சி இறங்கும், அதிகார பலம் பொருட்பலம் இருக்கிற எல்லா பலத்தையும் பிரயோகிப்பார்கள். அந்த இடத்துல போய் நம்ம நின்று தோத்தணும் வச்சுங்களேன், கஷ்டம். ரெண்டாவது சின்னம்மா இப்போ வந்து நம்ம ஏடிஎம்கே ஒரு கேண்டிடேட், எடப்பாடி ஒரு கேண்டிடேட் போட்டால் ஓபிஎஸ் ஒரு கேண்டிடேட் போடுவார், இன்னும் அதிமுகவுடைய சண்டை வந்து ரொம்ப வெளிப்படையாக தெரியும், இன்னும் பலகீனமான ஒரு தலைவர் அப்படின்றத வந்து எடப்பாடி விரும்ப மாட்டார்னு நினைக்கிறேன். இல்லை சார், இப்போ சமீபத்தில் வந்து சட்டப்பேரவை நிகழ்வில் எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸும் பக்கத்தில் பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி இவர் எப்படி என் பக்கத்தில் உட்காரலாம்னு சபாநாயகர்ட்டே முறையிட்டவர் தான் எடப்பாடி பழனிசாமி. ஆளுநர் மாளிகையில் நடந்த தேநீர் விருந்தில் எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸும் ஒரே டேபிளில் உட்காந்துருக்காங்க. ஸோ சமீபத்தில் ரெண்டு பேரும்
வந்து ஒரே இடத்துல உட்காராங்க. ஆனால் இதே குஜராத் முதல் பதவியேற்பு இல்லாத ரெண்டு பேத்துக்கு அழைப்பு வந்து இபிஎஸ் நிராகரிக்கிறாரு, ஓபிஎஸ் போறாரு. ஸோ இப்படி இருக்கிற சூழ்நிலையில் இப்போ சமீபத்தில் ரெண்டு பேரும் ஏதோ எல்லா இடத்துல ரெண்டு ஒட்டுக்காக தெரியற மாதிரி இருக்கு, பெருசாக எதிர்ப்பு வரல. இபிஎஸ் இல்லாத இடத்துல ஓபிஎஸ் எந்திரிச்சு நின்று அதிமுக சட்டப்பேரவை வழி நடத்துறாரு. ஸோ இது ஏதோ ரெண்டு பேரும் இணையறதுக்கான சமிக்கை மாதிரியெல்லாம் இதை தெரியுது, அதை எப்படி எடுத்துக்கிறது? நான் அப்படி கருதல. சட்டமன்றத்தில் வந்து இடம் வந்து குறிப்பிட்ட இடத்துல உட்கார முடியும், இஷ்டத்துக்கு உட்கார முடியாது. இல்ல, போன வாட்டி அமளியில் ஈடுபட்டாங்க, இந்த வாட்டி அது கூட பண்ணல. இல்ல, அதான் அது கிடைக்காதுன்னு தெரிஞ்சு போச்சு. நீங்க சபாநாயகரை தீர்ப்பு சொல்ல போறதில்ல, இடம் இடம் தான், தலைவர் துணைத் தலைவர் கொடுத்தாச்சு. ஸோ இதுக்கு மேல வந்து அது வாய்ப்பு இல்லை. அங்க உங்களுடைய அதிகாரம் செல்லுபடி ஆகாது. நான் என்ன கேட்கிறேன், நீங்க கவர்னர் மாளிகையில் உங்களுக்கு வந்து ஒரு ஹோல்டு இருக்கும், சார் நான் அவரும் ஒன்றா பக்கத்தில் உட்கார மாட்டேன்னு சொல்லி அந்த இடத்துல எடப்பாடி ஒரு தனி இடம் வாங்கியிருக்கலாம். நான் வந்து ரெண்டு விழாவை புறக்கணிச்சிருக்கலாம், நான் வரமாட்டேன்னு கூட சொல்லி புறக்கணிச்சிருக்கலாம். உண்மையிலே தமிழ்நாகம் தமிழ்நாடு என்ற வார்த்தை பயன்பாடு விஷயத்தில் ஜெயக்குமார் வந்து எடப்பாடின் கருத்தை பிரதிபலித்தார். இன்னும் சொல்ல போனால், எல்லாரும் ட்விட்டரில் ஹேண்டில் பண்ணும்போது எடப்பாடி தமிழ்நாடு தான் போட்டார். ஸோ கிட்டத்தட்ட தமிழ்நாடு என்பது என்னுடைய வாதம் என்று வெளிப்படுத்தி விட்டார். அப்படிப்பட்ட ஒரு நபர் கவர்னர் தேநீர் விருந்தை பொங்கல் விருந்தை புறக்கணித்திருந்தால் எடப்பாடி வந்து இன்னும் ஒரு படி உயர்ந்திருப்பார் மக்கள் மனதில், நடுநிலையாளர் மக்கள் மனதில் நிச்சயம் உயர்ந்திருப்பார். அந்த நிகழ்ச்சி ஏன்னா அங்கே ஒன்றா உட்கார வைக்க போகிறாங்கன்னு தெரிஞ்சால் எனக்கு எங்கே சீட்டுன்னு கேட்க முடியும். ஒரு எதிர்கட்சி தலைவர் எனக்கு எங்கே இருக்கை அப்படின்னு வந்து சட்ட ராஜ்பவனில் இருக்கிற அதிகாரிகள் கேட்டு தெரிந்து கொண்டு, சார் நீங்கள் கவர்னர் உட்காரும் போது ஓபிஎஸ் உட்காரோ நீங்களே உட்காரோ நான் வரலன்னு சொல்லியிருக்கலாம். அந்த இடத்துல உங்களுடைய அதிகாரம் செல்லுபடியாகும். சட்டமன்றம் கிடையாது, அது வந்து ஒரு பொது மன்றம், பொது இடம், பொது விழா. அந்த இடத்துல கூட நீங்கள் தனித்தன்மை காட்ட முடியலையா? உங்களால், உங்கள் மேலே தான் தப்பு. நீங்கள் துணிஞ்சு அந்த இடத்த புறக்கணிச்சிருக்கணும். புறக்கணித்திருந்தால் அந்த பொங்கல் விழா அழைப்பிதழ் சமாச்சாரத்தில் கவர்னர் செய்த தவறு, அப்புறம் தமிழ்நாடு முத்திரையை அவமதித்த அந்த இஷ்யூ, எல்லாத்துக்கும் ஒரு எதிர்ப்பு தெரிவித்த மாதிரி ஒரு இது வந்திருக்கு. அதை மீறி இவ்வளவு நெருக்கடிகள் மீறி நீங்கள் சொன்னால் ஆளுநருக்கு, ஆளுநர் இவ்வளவு பண்ணியும் அவர் போய் உக்காறாருன்ற பாயிண்ட்டு, ஓபிஎஸ் வராருன்னு தெரிஞ்சும் உக்காறாருன்ற பாயிண்ட் இருக்குல்ல. ஸோ இதையும் மீறி அவர் என்ன அழுத்தத்தில் போய் அங்கே உட்காந்தாரு, அவருக்கு என்ன, அது என்ன பிளான் ஆக்சுவலாக அவர் போய் உட்காந்ததுக்கான பிளான்? இல்லை, பாஜகவுடைய அழுத்தம் தான். இதில் பாஜகவோட அழுத்தம் எப்படி? இல்லை இல்லை, அவர் வந்து இப்போ முதல்ல வந்து அங்கங்கே நம்ம ஒரு மாதம் முன்னாடி ஆளுநர் மாளிகை போகணுமா வேணாமான்னு கூட பாஜக சொல்லுவாங்களா? இல்லை இல்லை, பாஜக அழுத்தம்னா நான் வந்து நீ வந்தானு சொல்லி கூப்பிடல. அவர் என்ன சொல்கிறாருன்னா, எல்லாரும் வந்து அண்ணாமலை ஒரு கடந்த மாதம் ஃபுல்லாக வந்து பேசும்போது நாங்கள் தான் பெரிய கட்சின்னு சொல்லும்போது பதிலடி கொடுத்தாங்க. அங்கங்கே ஆர்ப்பாட்டம், திமுக ஆளுங்கட்சி எழுத்து திமுக அதிமுக நடத்திய ஆர்ப்பாட்டங்களில் கடுமையாக பேசினார்கள். நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிறோம், கடலூர் அருள்மொழி தேவன், திருத்தணிலாரி, மதுரையில் வந்து செல்லூர் ராஜெல்லாம் கடுமையாக பேசியிருக்காங்க. இவ்வளோ பேசி சண்முகம் இன்னும் உச்ச இதில் பேசினார். ஆனால் இதற்கு பிறகு ஒரு அதிமுக ஆலோசனை கூட்டம் நடக்குது. ஓபிஎஸ் நடத்திய ஆலோசனை கூட்டத்துக்கு பிறகு அவர் என்ன சொல்கிறாருன்னா, பாஜக எங்களை கட்டாயப்படுத்தவில்லைன்னு எடப்பாடி ஒரு புது ஸ்டாண்ட் எடுக்கிறார். ஏற்கனவே எடுத்த ஸ்டாண்டை புதுசாக திரும்ப அறிவிக்கிறார், நாங்கள் வந்து இணக்கமாக இருக்கிறோம்னு சொல்கிறார். அதனால தான் அவருக்கு என்னென்னா, திரும்ப பாஜகவுடன் போய் முன்னும் உரசல் வேண்டாம், இது ஒரு ஓபிஎஸ் இபிஎஸ் மோதலில் ஒரு தெளிவு பிறக்கட்டும், நாடாளுமன்ற தேர்தலுக்குள் யார் அதிமுக தலைவர் என்பதை பாஜக முதலில் அங்கீகரிக்க வேண்டும். பாஜக அங்கீகரித்தால் தேர்தல் கமிஷன் ஆட்டோமேட்டிக் அங்கீகரிக்கும். ஏன்னா பாஜக சொன்னால் அடுத்த நிமிஷம் தேர்தல் கமிஷன் ஒன்றும் சொல்ல போகிறதில்ல. ஸோ இவர் அந்த ஒரு அழுத்தம், அந்த ஒரு பிரச்சனைக்காக போய் வலிந்து போய் கவர்னர் பங்களாவில் அங்கே ஓபிஎஸ் முன்னாடி உட்கார்றாரு. இல்லை சார், அவர் வேறு காரணங்களுக்காக உட்காரலாம், ஆனால் வெளியிலேருந்து பார்க்குற அதிமுக தொண்டனுக்கு என்ன நடக்குது? இப்போ ரெண்டு பேரும் திரும்ப சேர்ந்து நின்றுட்டு இருக்காங்க, ரெண்டு பேரும் ஒரே டேபிள் உட்காடுறாங்க, கிட்டத்தட்ட ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் மாதிரி ஸ்டேஷனில் திரும்ப உட்காடுறாங்க. உண்மையிலே என்ன நடக்குதுன்னு அவங்க ஒரு விதமான உண்மையிலேயே எடப்பாடி ஸ்ட்ராங்காக தான் இருக்காரா ஒற்றை தலைமையில் அவங்களுக்கு ஒரு விதமான ஆசோலேஷன் இருக்கும்ல? எனக்கு தெரிந்தவரை இதற்கு மேல் ஓபிஎஸ் வந்து அழைத்து கொண்டு வாருங்கள், பக்கத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள், அதிகாரப்பூர்வமாக எந்த பதவி கொடுத்தாலும் எடப்பாடி கேடுவார். நிச்சயமாக எடப்பாடி தெளிவாக இருப்பார் இந்த விஷயத்தில். சமரசம் செய்து கொண்டால் சசிகலா உள்ளே வரலாம், டிடி உள்ளே வரலாம், ஓபிஎஸ் இணைத்து கொண்டு விட்டால் வந்து இவங்க மூணு பேர் உள்ள வந்தாங்கன்னா ஒட்டக இந்த கூடாரத்தில் ஒட்டக ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலுக்காக தான் கொஞ்சம் ஓபிஎஸோட நெருங்கி வராரு எடப்பாடின்ற ஒரு வாதம் வைக்கப்படுது சார். இல்லை, எனக்கு தெரிஞ்சு அப்படி இல்லை. அதிமுக போட்டியிடுனா வந்து ஒருவேளை அதிமுக ரெட்டலையில் போட்டியிடணும்னா ஓபிஎஸ் தேவைப்படுறாரு, அதனால அந்த காரணத்துக்காக கூட நெருங்குறாருன்ற ஒரு பார்வை வைக்கப்படுது. இல்லை, முந்தைய கேள்விக்கே சொன்னேன், அங்கே போட்டியிட்டு கடுமையான தோல்வி சந்திக்க எடப்பாடி தயாராக இருக்க மாட்டார். அது தோற்க போகிற தொகுதி பேசாமல் கொடுத்துருவோம் கூட்டணி கட்சிக்கு, கூட்டணி கட்சி கொடுத்துருவோம்னு சொல்லி ஒதுங்கிடுவார். அதை மீறி வந்து இவர் கேண்டிடேட் போடுறதுனா ஓபிஎஸ் எப்படி விடுவார்?
எப்படி நீங்கள் இணைந்து போட்டிருந்தது தான் இன்றைக்கே வந்துடலாமே. இப்போ நீங்கள் சின்ன சின்ன இணக்கங்கள் தென்படலாமே, ஒன்றும் கிடையாது. கோர்ட்டில் இப்போ கேஸ் வித்ட்ரா பண்ணிக்கலாமே. நீங்கள் வந்து எப்படியும் வந்து ஒரு நாளை அதுதான் சார் பிரச்சனை. கோர்ட்டில் ரொம்ப கடுமையான வாதத்தை வைக்கிறாங்க. ஓபிஎஸ் மேலே ரொம்ப கடுமையாக, இபிஎஸ் தர வழக்கறிஞர் கடுமையான வாதத்தை வைக்கிறாங்க. ஆனால் இங்கே தமிழகத்தில் நடக்கிற காட்சிகள்லாம் எல்லா அப்போ எங்கே பார்த்தாலும் ரெண்டு பேர் சேர்ந்துருக்காங்க. அதிமுகவுக்கு அதிமுக சார்பாக செங்கோட்டையன் இருக்காரு, பொல்லா ஜெயராமன் இருக்காரு, அவங்க போட்ட ஆர்பி உதய் துணைத்தலைவராக போட்ட ஆர்பி உதயகுமார் இருக்காரு. ஆனால் எதிர்கட்சி துணைத்தலைவராக ஓபிஎஸ் தான் எந்திரிச்சு இபிஎஸ் இல்லாத சமயத்தில் அதிமுகவுக்கு தலைமை தாங்குறாரு. எந்த எம்எல்ஏ எதிர்க்கலை, யாருமே எதிர்க்கலை. ஸோ அப்படி இருக்கும் ஒரு முறை எழுந்து பேசுறார். அதாவது சேது சமுதிர திட்டத்தை பத்தி காங்கிரஸ் கட்சியினுடைய சட்டமன்ற தலைவர் செல்வ பெருந்தகை ஜெயலலிதா முட்டுக்கட்டை போட்டார் அப்படின்னு சொல்லும் போது வழவழா குழவழனு ஒரு பதில் சொல்லிட்டார். நீங்க அதான் சொல்ல வரீங்க, ஓபிஎஸ் எழுந்து பதில் சொல்லிட்டாரு. அது எல்லாரும் மற்ற எடப்பாடி தலைமையிலான எம்எல்ஏக்கள் வந்து வேடிக்கை பார்த்தார்கள். ஏன் எழுந்து எப்படி வந்து ஜெயலலிதா ஜெயலலிதாக்கு ஆதரவாக பேசுகிற ஓபிஎஸ்ஐ அவங்க எப்படி எடுத்து கோஷம் போட முடியும்? ஒன்று, ரெண்டாவது அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது, பேஸ்ட் போட்டதுன்னு விட்றாங்க. நீங்கள் உண்மையிலே இந்த முதல் நாள் கூட்டம் கவர்னர் உரைக்கு பிறகு சபாநாயகர் அறையில் போய் இவங்கெல்லாம் போய் என்ன சண்டை போட்டாங்க, தனி இடம் கொடுக்கணும்னு கேட்டாங்க. அப்புறம் அந்த நாலு நாள் எப்படி இது மாறி போகுது? மொத்தமே நாலு நாள் தான் நடக்குது அவை. அந்த நாலு நாள் எப்படி போய் என்ன நடக்க போகுது? எதுவுமே நடக்க போறதுல எதுக்கு தேவையில்லாம கத்திட்டு இருக்கணும்னு ஒண்ணு கிடையாது. இவர் ஓபிஎஸ்க்கு எதிர்த்து கோஷம் போட்டாங்கன்னா அது இன்னும் அவங்களுக்கு இன்னும் சட்டமன்றத்திலும் அதிமுக சண்டை பிளவுன்னு அது எதிரொலிக்கும். அதனால அவர் சொல்லிட்டு போயிருப்பாரு, என்னத்தையே அதை சொல்லிட்டு போனாலும் விட்டுருங்க, கவுண்டர் பண்ணாதீங்க சொல்லிட்டு எடப்பாடி வெளியே போயிருக்கலாம். ஸோ அதனால எனக்கு தெரிந்தவரை மீண்டும் இவர்களை இணைவதற்கு 100% வாய்ப்பில்லை. சார், இப்போது சமீபத்தில் சட்டப்பேரவை நிகழ்வில் லைவில் வந்து ஒரு வீடியோ வந்து வைரலாச்சு. ஒன்று வந்து சி விஜயபாஸ்கரும் வந்து ஓபிஎஸ் ஆர் வைத்தியலிங்கமும் பக்கத்தில் பக்கத்தில் உட்காந்து ரொம்ப நேரமாக குசு குசுன்னு பேசிகிட்டே இருக்கிற வீடியோ வந்து பயங்கர வைரலாச்சு. ஒருவேளை அவர் இவர் இழுக்கிறாரா, இவர் அவர் இழுக்க பிளான் என்ன அதனுடைய? ஏன்னா அவங்க இந்த பக்கம் மனோஜ் பாண்டியனெல்லாம் அந்த பக்கம் உட்காந்துருக்காங்க, இவர் மட்டும் இந்த பக்கம் உட்காந்து ரொம்ப நேரமாக பேசிகிட்டே இருக்காரு. இல்லை, ஏன்னா அந்த வீடியோ வந்து பேசுபொருளாக இருக்குது, அதனால் அந்த கேள்வி இருக்குது. இல்லை, ஓபிஎஸ் வந்து முதல் தர்ம யுத்தம் நடத்தும்போது வைத்தியலிங்க இருந்தாரா? இல்லை சார். இல்லை, அவர் எங்கே இருந்தார்? இபிஎஸ் பக்கம், எடப்பாடி பக்கம் இருந்தார். ஸோ த வைத்தியலிங்கத்துக்கு வந்து வேறு வழி இல்லாமல் ஓபிஎஸ் ஆதரிக்கிறார். அதுக்கு காரணம் முன்னாள் அமைச்சர் வேலுமணி அவர்கள் இந்த தஞ்சாவூர் மாவட்ட உள் அரசியலில் செயல்பட்டு தான், அங்கே இருக்கிற ஒரு பொறுப்பாளராக போகிறார். ஒரு தேர்தலுக்கு பொறுப்பாளராக போகிறவர் அங்கே இருக்கிற உள் மாவட்ட அரசியலில் வேலுமணி அதிகமாக தலையிடுகிறார். அதை வந்து நிறுத்துங்கள் என்று வைத்தியலிங்கம் சொன்னார். அதை உண்மையிலே ஒரு எடப்பாடி, நம்ம மாவட்டம் கொங்கு, நம்ம கொங்கு மண்டலத்தில் நீர், நீ போய் தஞ்சாவூரில் பாலிடிக்ஸ் பண்ணாத அப்படின்னு வேலுமணி தடுத்திருந்தால் வைத்தியலிங்கம் இங்கே இருந்திருப்பார். யோசித்து பாருங்க, ஓபிஎஸ் இன்னும் வீக்காக இருப்பார். ஓபிஎஸ் பக்கம் யார் எம்எல்ஏ இன்னும், அதாவது ஒரு 25 காலமாக அரசியலில் ஓரளவு பரிச்சயமான வைத்தியலிங்கம் கூட அந்த இருந்திருக்க மாட்டார். கடைசியில் கோவை செல்வராஜ் கூட தக்க வச்சுக்க முடியாங்க. கோவை செல்வராஜ் அப்படிப்பட்ட நபரை கூட அவரால் ஓபிஎஸ்ல தக்க வைக்க முடியலையே. அதனால வைத்தியலிங்கம் இந்த தீர்ப்புக்காக வெயிட் பண்றாரோ? இல்லை இல்லை, அவங்க நீங்க சொன்ன அந்த வீடியோ காட்சி யாரை யாரை இழுக்கிறார்கள்லாம் இல்லை. வேலுமணி மட்டும் இப்பவும் சொல்ற வேலுமணி தலையிட மாட்டார். நீங்க வாங்கன்னு எடப்பாடி கூப்பிட்டாருன்னா வைத்தியலிங்கம் வந்துடுவார். தீர்ப்புக்கு அதுக்கும் எந்த இதுவும் இல்லை, தீர்ப்புக்காகலாம் அவர் வந்து வெயிட் பண்ணலை. இல்லை இல்லை, அவங்களுக்கு அவர் வந்து அங்கே அந்த தன்னுடைய மாவட்டத்தில், தான் கோலோச்சிய மாவட்டத்தில் உள்கட்சி பிரச்சனைகளை வேலுமணி அட்டன் செய்வது அவருக்கு பிடிக்கல. அவர் டீல் செய்திருக்க கூடாது தான், அந்த கோபம் தான் தவிர வேறு எந்த கோபம் கிடையாது. ஓகே, நீங்கள் அவர் பக்கம் யாருமே இல்லையே. நீங்கள் நத்த விஸ்வநாதன் வந்து ஓபிஎஸும் நத்த விஸ்வநாதன் எவ்வளோ நெருக்கமாக இருந்தார்கள்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். பட் அவரே இவ்வளோ கடுமையாக பேட்டி கொடுத்துருவார் ஓபிஎஸ் எடுத்து, அது சொல்ல முடியாத வார்த்தைகள் ஒவ்வொரு முறையும். ஸோ அதனால் ஓபிஎஸோட தான் சொன்னேன், ஓபிஎஸ் வந்து உண்மையில் வேறு லெவலில் இருந்திருந்தார் என்றால் தன்னுடைய குடும்பம், தன் மகன், தன்னுடைய மகன் அமைச்சராக வேண்டும். இன்னும் சொல்லப்போனால் வைத்தியலிங்கம் அமைச்சராகணுமா, தன்னுடைய மகன் ரவீந்திரநாத் அமைச்சராகணுமான சண்டையில் வைத்தியலிங்கத்துக்கு எதிராக நின்றவர் ஓபிஎஸ். அவர் பக்கம் வைத்தியலிங்கம் போகிறாருன்னு அர்த்தம். எடப்பாடி தரப்பில் வந்து அவர் சரியாக டீல் பண்ணலன்னு அர்த்தம். ஸோ அந்த ஒரு ரீசன் மட்டும்தான். இப்போது உச்சநீதிமன்றத்தில் அதிமுகவுடைய இந்த வழக்கு வாதங்களை கவனிச்சிருப்பீங்க. ஸோ வழக்கு போன இதை வச்சு யாருக்கு தீர்ப்பு சாதகமாக வரும்னு இதை கணிக்க முடிஞ்சதா சார்?
ஏன்னா கடைசி நாளில் நீதிபதிகள் சொல்லும்போது இந்த விதிகளே ஒரே குழப்பமாக இருக்குது, அதிமுக விதிகள் இவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். ஒருவேளை அந்த விதிக்குள்ளே நின்று தீர்ப்பு சொன்னாதான் ஓபிஎஸ்க்கு சாதகமாக வரும். பொதுவாக ஒரு பார்வை பார்த்து அதிமுக கட்சி எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது இபிஎஸ் பக்கம் தான் எல்லாம் இருக்கும்போது அவருக்கு தான் சாதகம் வரும். இந்த மாதிரி ரெண்டு பார்வை வைக்கப்படுது சார். இல்லை, இந்த தீர்ப்பு வந்து யாருக்கு சாதகம் வரும் அப்படின்னு நீதிபதிகள் சொன்ன பார்வையிலிருந்து அது நமக்குள்ளே போக வேண்டாம். ஏன்னா அது நீதிபதிகள் வந்து சட்ட வல்லுநர்கள், சட்டத்தால் சேராதுன்னு சொல்ல போகிறாங்க. எந்த ஒரு பிரைவேட் சங்கத்துடைய பைலாஸ் பார்த்து அதில் இதுதான் நல்லதுன்னு சொல்கிறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்குது. நான் அது கூட வெளிப்படையாக நான் ஒரே ஒரு சிம்பிள் கேள்வி கேட்குறேன். தமிழ்நாடு முழுதும் அதிமுக தொண்டர்கள் இருக்கிறார்கள், அவர்களை வந்து ஓட்டு போட வைப்பது, 1 கோடி பேர் ஓட்டு போடுறதுக்கு வாய்ப்பே இல்லை, அது நடக்காத ஒரு விஷயம். ஓகே, அவர்களுக்கு அந்த தொண்டர்களுடைய அதிகாரம் பெற்ற அமைப்பு தான் பொதுக்குழு செயற்குழு. அவர்கள் தேர்ந்தெடுக்கும்போது அவர்கள்லாம் வந்து தேர்ந்தெடுக்கும் போது இவர் ஓபிஎஸ் வந்து அவைத்தலைவராக இருக்கிறார், பொருளாளராக இருக்கிறார், ஜெயலலிதா இருக்கும்போது. சரி, ஜெயலலிதா இறந்த பிறகு ஒருங்கிணைப்பாளராக இருக்கார். அப்போ அந்த தமிழ்நாடு ஃபுல்லாக யாரும் ஓட்டு போடல. ஸோ தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற தொண்டர்களுடைய ஏகபோக அதிகாரம் பெற்ற பொதுக்குழு செயற்குழு தேர்ந்தெடுக்கப்பட்ட மூலமாக இவர் வந்து ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறார், அப்புறம் கட்சியில் பொறுப்பு. அப்போது நீங்கள் அதை சேலஞ்ச் பண்ணும்போது உங்களுக்கு நீதிபதிகளை யோசிப்பாங்களா இல்லையா? நீ ஏற்கனவே ஜெயலலிதா இருக்கும்போதும் சரி, ஜெயலலிதா இல்லாத போதும் சரி, பொதுக்குழு செயற்குழு கூடி முடிவெடுக்கிற பதவியில் நீங்கள் இருந்திருக்கிறீர்கள். இப்போ ஏன் அதை திரும்ப ஓட்டு போடுன்னு சொல்கிறீங்க? அது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லி எதிர்த்தரப்பு சொல்லுது. உண்மையிலே யதார்த்தமும் அதுதான், வாய்ப்பே இல்லை. அப்படிப்பட்ட சூழலில் அப்படி ஒரு முடிவு எடுக்கப்பட்டால் வந்து இது வந்து எடப்பாடிக்கு தான் சாதகமாக இருக்கும் என்றது என்னுடைய கருத்து சார். அப்புறம் இப்படி ஒரு முடிவெடுத்தா அப்புறம் கட்சி விதின்னு எதுக்கு இருக்குது? கட்சிக்குன்னு எதுக்கு ரூல்ஸ் அண்ட் செட் ஆஃப் வச்சுருக்காங்க? கட்சி விதி எதாவது சொல்லலாம். இப்போ கட்சி விதினா அவங்க சொல்லிடுவாங்க, நீங்கள் எலெக்ஷன் நடத்துங்க. யார் எலெக்ஷன் நடத்துறது? தேர்தல் யார் நடத்துவது? நீ சுப்ரீம் கோர்ட் உச்ச நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் ஒரு எலெக்ஷன் கமிஷன் அமைச்சு மாவட்டம் தோறும் வந்து யார் நடத்துது? வருவாய்த்துறையா, தேர்தல் கமிஷனை? மூணு வாய்ப்பே இல்லைங்க. அவருக்கு தெரியும் இது நடக்காத விஷயத்தை பிடித்து கொண்டு தொங்கி கொண்டிருக்கார் ஓபிஎஸ். நிச்சயமாக அது கட்சிக்காரன் தெரியும். இது வரைக்கும் எம்ஜிஆர் இருக்கும்போதே சில பிளவுலாம் வர மாதிரி இருந்தது, எஸ்டிஎஸ்லாம். ஸோ அதுக்கு அது ஜெயலலிதா இருக்கும்போது பிளவு வந்திருக்குது, வெளிப்படையான பிளவு வந்திருக்குது, ஜெயலலிதா ஜானகி. அதன் பிறகு 96 ஜெயலலிதா கடுமையாக தோற்கிறார் பர்கூரில், அதன் பிறகு ஒரு பிளவு வருகிறது. அப்போ கூட நடத்தலையங்க, தொண்டர்கள் வந்து ஓட்டு போடணும் போச்சு, அதை யாரும் முடிவு எடுக்கலையே. அவங்களுக்கு தெரியும் யாரோ ஒருத்தர் தலைமை பதவி ஏற்க போகிறார், கட்சியை வழிநடத்த போகிறார், நம்மளாம் அதிமுக நான் நினச்சிட்டு இருக்கான், அவ்வளோதான். ஸோ இப்போ இந்த தீர்ப்புக்கு அப்புறம் வந்து அதிமுகவில் ஒரு கிளியர் பிக்சர் கிடச்சிரும், அதுக்கப்புறம் தான் வந்து இபிஎஸ் தன்னுடைய செல்வாக்கு அதுக்கப்புறம் தான் நிரூபிப்பார், அந்த மாதிரி எடுத்துக்கலாமா சார்? கண்டிப்பாக தீர்ப்புக்காக தான் எல்லாருமே காத்திருக்காங்க, பாஜக முதல் கொண்டு. வேறு வழி இல்லையே. தீர்ப்பு உண்மையிலே வந்து நாள் கடத்தாமல் இன்னும் ஒரு ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க தீர்ப்பு. இன்னும் ஒரு மாதத்துல 2 மாதத்துல வந்தால் இந்த நம்ம பேசுறதுலாம் ரொம்ப குறையும் நினைக்கிறேன். வேற விவாதங்களுக்கு போல அதிமுகங்கிற விவாதத்துக்குள்ள வந்துடலாம் நம்ம போயிடலாம். நன்றி சார், இவ்வளோ நேரத்தை எங்களோட செலவழிச்சதுக்கு ரொம்ப நன்றி சார்.